எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கோம் அப்படினா எம்எஸ்விஎல் பாலிடெக்னிக் காலேஜுக்கு ஆப்போசிட்ல சிவசக்தி ஆட்டோ கன்சல்டிங்ல நிக்கோம். நம்ம வந்து எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படினா எங்க அப்பா வந்து ரொம்ப நாளா பைக் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்எல் அதாவது பழைய மாடல் தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம அண்ணங்கிட்ட தான் அந்த பழைய மாடல் பைக் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அதனால நம்ம இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து பைக்கை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம அண்ணங்கிட்ட வந்து ஏராளமான பைக் வந்து இருக்குது. இப்போ வந்து குறையா தான் அதாவது முன்னால் விட்டுருக்காங்க. நிறைய வந்து குடோன் வந்து பின்னால் இருக்கு. அந்த குடோனில் வந்து நிறைய வந்து நிறைய ஸ்டாக் வந்து இருக்குது. நிறைய பைக் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து முன்னால் வந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பைக் வந்து ஒவ்வொரு விதமான ரேட்டில் வந்து நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க. பழைய மாடல்லேருந்து புது மாடல் வரையினா எல்லா பைக்கும் வந்து நம்ம அண்ணங்கிட்ட இருக்குது. நம்ம வந்து பழைய மாடல் பைக் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பழைய மாடல் வேண்டாம், எனக்கு புது மாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம அண்ணன் வந்து உடனே ரெடி பண்ணி இருந்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து ரொக்கமாகவும் வாங்கிடலாம், இல்லைனா ஃபைனான்ஸ் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க. என்னடா அந்த கடையில் ஃபைனான்ஸும் உண்டா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம அண்ணன் வந்து நமக்கு குறைஞ்ச ரேட்டில் வந்து ஃபைனான்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பைக் வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்து சொல்கிறாங்க நம்ம அண்ணன். ஆனால் அதிகமாக எந்த ரேட்டும் சொல்லலை. நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி விலை வந்து பார்த்துருக்கவே முடியாது. அந்தளவுக்கு நம்ம அண்ணன் ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பைக்கை நமக்கு. வாங்க நம்ம இப்போ எல்லா பைக்கையும் வந்து லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பைக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் இதை வந்து விரும்புவாங்க. அதாவது பேர்லேயே வந்து இது ஹீரோ அப்படின்னு இருக்கனால இந்த பைக் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஹீரோ கொண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கோட மாடல் வந்து 2009. இந்த மாடல் வந்து என்னென்னா 2009 மாடல் ஹீரோ கொண்டா. இது வந்து ரேட்டு நம்ம அண்ணன் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் 17 தான் சொல்கிறாங்க. நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நமக்கு வந்து வெறும் 17 ரூபாய்க்கு தான் இந்த பைக் வந்து தராங்க. ஷோரூம் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. இது வந்து செகண்ட்ஸில் நமக்கு வெறும் 17 தராங்க அப்படின்னா எங்கேயுமே இந்த ரேட்டை வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த பைக்கோட நேம் அதாவது ஒவ்வொரு பைக்கு வந்து ஒவ்வொரு நேம் வந்து சொல்லுவாங்க. இந்த அதுவும் ஹீரோ கொண்டா, இது ஹீரோ கொண்டா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் சொல்லுவாங்க. இதுவும் அதே சேம் அதே இயர் தான் 2009. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 15,000 ரூபா சொல்கிறாங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா குறைஞ்சபட்சம் 99 வந்துடும். நம்ம அண்ணன் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி நமக்கு வெறும் 15 தான் தராங்க. இந்த பைக்கோட நேம் என்ன அப்படின்னா பஜாஜி CD100. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 32, அதாவது 32,000 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 80,000 ரூபாய். இதோட மாடல் என்ன அப்படின்னா 2017 மாடல். இது இப்போ நம்ம அண்ணன் எவ்வளோக்கு தராங்க அப்படின்னா 32, அதாவது 32,000 ரூபாய்க்கு இந்த பைக்கோட ரேட்டை வந்து நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வாங்க. பைக் வந்து நிறைய இருக்குது, நம்ம அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரி அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பைக்கோட நேம் வந்து சைன். இது 2014 மாடல். இதோட ரேட் வந்து 33 சொல்கிறாங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 85 ரூபா, அதாவது 85,000 ரூபாய்க்கு கீழே வந்து இதை வாங்க முடியாது. சைன் இது 2014 மாடல். இதோ இவங்க வந்து நமக்கு 33 ரூபாய்க்கு தராங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து எப்படியும் 1 லேக்கு மேலே இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இதை ஒன்று குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அண்ணன். இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஸ்பெண்டர் ப்ளஸ், ஹீரோ கொண்ட ஸ்பெண்டர் ப்ளஸ். இது ஷோரூம் ப்ரைஸ் வந்து 92,000. அதுக்கு குறைஞ்சி நம்ம வாங்க முடியாது. ஆனால் நம்ம அண்ணன்ட்ட வந்து இது வெறும் 68,000. அது வெறும் செகண்டில் கிடைக்குது. இது என்ன இயர் அப்படின்னா 2020. இது வந்து 5 வருஷம் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல கண்டிஷன், நீங்கள் நம்பி வந்து எடுக்கலாம் இந்த வண்டியை. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் விரும்புகிற ஒரே பைக் அப்படின்னா அது இந்த பைக் தான், அதாவது எக்ஸ்எல் மாடல். இது வந்து ரேட் வந்து வெறும் 5-6 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பைக் வந்து இது 5-6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சது 10 குறையாக வாங்க முடியாது. ஆனால் நம்ம அண்ணன்கிட்ட வந்து 5 ரூபாயிலேருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்எல் பைக் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஃபைனான்ஸ்லேயே இது வந்து நாங்கள் தர ரெடியாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அண்ணன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் இருட்டிட்டு அப்படிங்கனால எங்களால் இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து இந்த குடோனில் கொண்டு போய் உங்களுக்கு வந்து காட்ட முடியலை. குடோன் வந்து இந்த கடைக்கு பின்னால் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த
டைம் ஆயிடுச்சு, இருட்டுறது. அதனால் எங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. அதனால் அந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதை தொடர்ந்து நான் பேசலாம்னு நினைக்கேன். நம்ம அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிடுங்க. நம்ம அண்ணங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த பைக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.